டிசம்பர் 28 1937 ஒரு பையன் பிறக்கிறாரு. தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட பிரிவுனால தன்னுடைய பாட்டியோட அரவணைப்புல வளர்றாரு. தன்னோட ஸ்கூல் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய குடும்ப தொழில் படிக்காம அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாரு. கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய பாட்டிக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது. அதனால திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பாட்டி உடல் ரீதியாக பிரச்சனையில இறந்தும் போறாங்க. பாட்டியோட கடைசி ஆசை குடும்ப தொழில் இந்தியாவில் இருக்கும்போது எதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடைசி ஆசை தன்னுடைய குடும்ப தொழிலாக இருந்ததுனால தன்னுடைய குடும்ப தொழிலான மோட்டார் தொழிலையே ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் பண்ணதுக்கப்புறம் அதில் மிகப்பெரிய ஒரு லாஸ் ஒன்று ஏற்படுது. அதனால் தன்னுடைய கம்பெனியும் ஃபோர்டு கம்பெனியில் வைத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஃபோர்டு கம்பெனி உள்நாட்டை இதை பற்றி பேசும்போது இந்தியா உங்களுக்கெல்லாம் கார் கம்பெனி தேவையா, இந்தியாவோட ஒரு காரா அப்படின்னு எளிதாக பேசுனதுனால கோபத்தோடு எழும்பி வந்துடுறாரு நம்ம ஹீரோ. கொஞ்ச நாள் கம்பெனியே ரன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இண்டிகா டாடா ஏஸ் போன்ற ப்ராடக்ட் அதிகமாக இந்தியாவில் சேல்ஸ் ஆகிற காரணத்தினால கம்பெனி திரும்பவும் மறுமலர்ச்சி அடையுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனியாக உருவாகிட்டு வருது டாடா. அதுக்கப்புறமா ஃபோர்டு கம்பெனியில் ஜாக்வார் போன்ற கம்பெனி லாஸ் ஆக தொடங்குது. ஃபோர்டு கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்களுடைய கம்பெனி இந்தியாவில் ரன்னிங் ஆக மாட்டேங்குது, அதனால் நீங்களே அதை வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு கெத்தாக மாஸ் எழுதி கொடுத்து உடனே வாங்கிடுறாரு ஃபோர்டு கம்பெனியை. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கும், இந்த ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை, 1990 இப்போ வரையும் டாட்டாவோட ஹீரோவாக தலைவராக இருக்கிற ரத்தன் டாட்டா தான்.